மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த 5 மாநிலங்களவை தேர்தல், அதில் பாஜக 4 தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சிருக்கு. இப்படியான விவரங்கள் எல்லாமே நம்ம பேசி முடிச்சிட்டோம். பஞ்சாபில் மண்ணை கவ்வியது பாஜக. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த செய்தியை பார்த்ததுமே பஞ்சாபில் பாஜகவா, அங்கே மண்ணை கவிச்சா, அது என்னது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவெல்லாம் செய்தி நிறுவனம் நடத்தி இதுக்குள்ளே செய்தியாளர் ஒருத்தர் உட்காந்து அதில் ஒரு செய்தி கண்டென்ட்டை வெளியிட்டு மக்கள் உருப்பட்ட மாதிரி தான். இதனுடைய இன்னொரு வடிவம் தான் சன் டிவி. அங்கே ஒரு கும்பலகம் இருக்கு நேர்மின்ற பேரில். அதோட இன்னொரு பரிணாமம் தான் புதிய தலைமுறை. அதுக்கப்புறம் இன்னொரு பரிணாமம் News 7. இந்த மாதிரி எல்லாமே இதில் உட்காந்துக்கிட்டு இந்த கருத்தில் வெவ்வேறு விதமாக பரப்புறக்கான முயற்சிகளை சிலர் ஈடுபட்டிருந்தாங்க. அதை என்னால் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய அந்த பதிவுகள்லேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. எல்லா பேருக்குமே பாஜக மீது ஏதோ ஒரு தவறான கருத்தியல் உருவாக்குறதுக்கு நோக்கம் இருக்குன்னு. இப்போ இந்த பஞ்சாப் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு உண்மையிலேயே தமிழக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன விழிப்புணர்வு வரணும், உண்மை என்ன அப்படின்றத சொல்கிற மட்டும்தான் இந்த பதிவோட நோக்கம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கவனிங்க, அப்போ உங்களுக்கு எல்லா விவரமும் புரிஞ்சிடும். இங்கிருந்த மீடியான்னு தெரியினாலே அவரோட அயோக்கியத்தரம் என்னென்னு புரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒட்டுமொத்த வரலாறு எடுத்துக்கோங்க, தேர்தல் வரலாறு இதுதான் அவருடைய வரலாறு. ஒட்டுமொத்த வரலாறு எடுத்துக்கோங்க, 1967 முன்னுக்கு இருந்து ரெண்டு கட்சிக்கான போட்டி தான் இருக்கும். ஒன்று காங்கிரஸ்க்கு, இன்னொன்று சிரோமணி அக்காலத்தல். இந்த சிரோமணி அக்காலத்தலுக்கும் காங்கிரஸ்க்குமான போட்டி தான் பெரிய லெவலில் இருக்கும். இந்தியாவில் மிகவும் பழமையான கட்சி சிரோமணி அக்காலத்தல். இவங்க சீக்கியர்களுக்கான உரிமையை பேசி 1920 நினைக்கிறேன் அப்போ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. சுதந்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே சீக்கியர்களுக்கான உரிமை பேசி உருவான கட்சின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நீச்சியாக தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறமே கூட பஞ்சாபில் சீக்கியர்களுக்கான உரிமை பேசுறதுக்காக இந்த கட்சி தொடர்ந்து தீவிரமாக இயங்கியிருக்கும். அதனால் இது சீக்கிரில் முன் வச்சு தான், முன்னிறுத்தி தான் பெரிய லெவலில் அரசியல் பண்ணுவாங்க. இந்த கட்சிக்கும் காங்கிரஸ் கிழமை இடையான சண்டை தான் பெரிய சண்டை. நீங்கள் பஞ்சாபுடைய நிலவரத்தை நீங்கள் உத்து கவனிச்சுன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அக்காலத்தில் பெரிய லெவலில் விரும்புவாங்க. இதுதான் அங்கிருந்து பொதுவான அரசியல் குணம். கடைசி தேர்தல் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சிரோமணி அக்காலத்தில் இருக்கே அது ரெண்டு பேரும் வந்திருக்கும். காங்கிரஸ் லாஸ்ட்டாக வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்திருக்கும். இப்படியே நகர்ந்துருக்கும். முதலாவது புரிஞ்சுக்க வேண்டியது, அங்கே பாஜக கிடையாது. பாஜக கூட்டணியில் ஒரு காலத்தில் இருந்தது சிரோமணி அக்காலத்தல், அவ்வளோதான். தவிர பாஜகவும் அங்கே பெரிய லெவலில் செல்வாக்குன்னு கிடையாது, பெரிய கட்சியும் கிடையாது அங்கே. இது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே பஞ்சாபில் மண்ணை கவியது பாஜகன்னு எவனா ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறானா, இல்லை அந்த விதமான கருத்தியல் பேசுகிறானா, அவன் பத்திரிகையாளர் கிடையாது, அயோக்கிய கும்பல் அறிவாளத்திலிருந்து வந்திருப்பான் நடக்கும். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் மக்களுக்கு தேவையான ஒரு செய்தி. அது என்ன செய்தி அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுலேருந்து அப்படின்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை கொஞ்சம் உத்து கவனிங்களேன், அதில் வந்து ஒரு உண்மை புரியும். அது என்னன்னா, ஆளுங்கட்சியாக இருந்து தோத்த காங்கிரஸை விட எதிர்கட்சியாக இருந்த அக்காலிதல் இருக்குல்ல, அவங்க அப்போ எதிர்கட்சி கிடையாது, இத்தனை வருஷமாக எதிர்கட்சியாக இருந்த அந்த அக்காலிதல் இருக்குல்ல, அதுக்கு எதிராகவே மக்கள் ஓட்டு போட்டுருப்பாங்க. இந்த கட்சியை முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்க. இந்த கட்சியை தயவுசெய்து வேணாடா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிட்டாங்க. அதாவது அக்காலிதள், இன்னொரு பக்கத்து காங்கிரஸ், இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்களே, இப்படி தான் இந்த வரலாறு இருந்திருக்கு. லாஸ்ட்டாக இருந்தது யார், காங்கிரஸ். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எதிராக அக்காலிதள் தான் வரணும், சரியா? இங்கே திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா அதிமுக அடுத்த ஆட்சி வரும், அதிமுக இருந்துச்சுன்னா திமுக அடுத்த ஆட்சிக்கு வரும். ஏன்னா ரெண்டு பேரும் போராட்டம் நடத்தி ஒருத்தர் குறை சொல்லியே வருவாங்க. அப்படி தான் இங்கே இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸை குறை சொல்லிட்டு இருந்த அக்காலிதள் தான் வரணும், கரெக்டா? ஏன்னா அதே எதிர்கட்சியாக வர்றதுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா அது வரலாறு அப்படி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லாமல் போன முறை வாங்கினது ஏற்கனவே 22% ஓட்டு, அதை விட குறைஞ்சி 18% போயிருச்சு. இந்த கட்சி அதுக்கு முன்னுக்கு 43-44% ஓட்டு வாங்கின கட்சி. இவ்வளோ பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை முழுவதுமாக புறக்கணிச்சிட்டாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். இந்த கட்சியை வேணாண்டா சாமி அப்படின்னு. ஏன், அதில் எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருக்க காங்கிரஸ்க்கு சுமார் 23% ஓட்டு வந்திருக்குது. இது ஒரு நியாயமான ஓட்டு தான். அங்கே ஆம் ஆத்மி இருக்கலையே, அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்குது. அவங்க சுமார் 117 தொகுதிகளில் 92 தொகுதிகளை வெற்றி பெறுறாங்க. ஆனால் அப்போவும் கூட வெற்றி சதவீதத்திலையும் கூட இந்த அக்காலிதள் இருக்கலையா, வெறும் 3 சீட்டு தான் வெற்றி பெறுறாங்க. 3 சீட்டு. அத்தனைக்கும் அவங்க சீக்கியர்களுக்கான உரிமை பேசக்கூடிய கட்சி, சீக்கியர்களுக்கான உரிமை பேசக்கூடிய கட்சிக்கு வெறும் 3 சீட்டு தான் கிடைக்குது. ஆனால் காங்கிரஸ் எதிர்கட்சியில் இருந்து உட்காடுறாங்க சுமார் 18 சீட்டோட. அதாவது ஆளுங்கட்சியாக இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியில் உட்காரக்கூடிய காங்கிரஸை விட அங்கிருந்து அக்காலிதள் ஐயா சாமி வேணமே வேணாம் சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன், எதனால இப்பதான் விஷயத்துக்குள்ள வரீங்க, அது என்ன அப்படின்னா, ஏன்னா அதுதான் உங்களுக்கான செய்தி. அந்த செய்தி என்னன்னா, பொதுவாகவே அக்காலிதள் எப்படி ஆச்சுன்னா, இந்த பதால் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இந்த பதால் ஃபேமிலியோடைய ஒட்டுமொத்த சொத்தா மாறிடுச்சு.
எப்படி திமுகன்ற கட்சி அண்ணா ஆரம்பிச்சு பின்னாடி எம்ஜிஆர் போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு கருணாநிதி குடும்பத்து சொத்தா மாறிச்சோ, அதே மாதிரியே இது பெரிய பாரம்பரியத்தோட உருவான கட்சி பின்னாடி இந்த ஒரே ஒரு குடும்பத்து சொத்தா மாறிடுச்சு. பிரகாஷ் சிங் பதலுடைய சொத்தா மாறி அவர் மகன் முதலமைச்சர் வந்து உட்கார்றாரு. இவர் ஒரு நாலு முறை நினைக்கிறேன் முதலமைச்சராக இருந்தாரு, கடைசியாக இவர் ஒரு தடவை முதலமைச்சராக இருந்தாரு. இது மட்டும் கிடையாது, இவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லா அந்த ஒட்டுமொத்த அரசியல் இருப்பாங்க. எப்படி கருணாநிதி அவரோட குடும்பம் அவருடைய பேர குழந்தை வரைக்கும் இங்கே அரசியல் இருக்காங்களோ, அதே கட்டமைப்பில் தான் பிரகாஷ் சிங் பாதலுடைய குடும்பம் இருக்கும். எது அக்காலத்திலுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே நேரம் அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், பிரகாஷ் சிங் பாதலுக்கு ஒரே ஒரு குடும்பம் தான், அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. ஆனால் இவருக்கு ஏகப்பட்ட கிளைகள், அந்த கிளைகள்லேருந்து ஏகப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிமொழி ஆரம்பிச்சு உதயநிதி வரைக்கும் எவ்வளோ பேர் எல்லா மனுத்திரமே எல்லாருமே கருணாநிதி அவர்களோட குடும்பமாக இருப்பாங்க. இந்த குடும்ப அரசோட ஒப்பிட்டு வச்சுக்குமே, பிரகாஷ் சிங் பாதலாக ஒரு ஆளே கிடையாது, சாதாரண ஆள். ஆனால் ஏன் தோல்வியை தழுவினாரு அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, குடும்ப அரசியலை தாண்டி அவங்க பண்ணாங்க அராஜன். அது கடந்த ஆட்சிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்த முக்கியமான துறைகள்லாம் தன் கைவசப்படுத்தினாங்க. எடுத்துக்காட்டுக்கு சாராய தொழிற்சாலைகள் இருக்கலையா, பெரிய அளவில் நேரடியாக மறைமுகமாக கட்டுப்படுத்துறது பதால் அவர்களுடைய குடும்பமாக இருந்துச்சு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அங்கே இருக்கக்கூடிய கேபிள் டிவி இருக்கலையா, அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறது, அதையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் போய் பாருங்கள், இவங்க தான் கட்டுப்படுத்தி வச்சுருவாங்க. முழுமையாக கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. கேபிள் டிவி வேறு யாருமே ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு கேபிள் டிவி விஷயத்தில். அதுக்கப்புறம் மைனிங் கம்பெனிஸ்லேயும் இவங்க தான் பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், பஞ்சாப்பில் போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது போனீங்கன்னா இந்த குடும்பத்தோட தலையீடு தான் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு குடும்பம் இந்த அளவுக்கு தலையை விரித்து ஆடுது, ஒட்டுமொத்த பஞ்சாபியும் இவங்க ஏறவரை அடிமையாக்க முயற்சி பண்ணுறாங்க, கேட்டால் சீக்கியர்கள் உரிமைன்ற பேரில். ஆனால் இந்த குடும்பம் மட்டும்தான் எல்லா துறைகளும் வியாபிச்சிருக்குது. இந்த குடும்பத்தில் உண்மையான முகத்தை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே தான் பதல் அவர்களுடைய மகன் முன்னாள் முதல்வர் சுமார் 30,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசம் தோல்வியை தழுவுறார். அதை விட கொடுமை பிரகாஷ் சிங் பாதலுடைய தோல்வி, பிரகாஷ் சிங் பாதலுடைய நிலைமை. அவர் 5 முதல்வராக இருந்தவர், அவரும் தோல்வியை தழுவுறார். இத்தனைக்கும் அவர் ஆளுங்கட்சியாக இருந்து தோக்கலை. ஒருவேளை ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆளுங்கட்சி கூட கிடையாது, 5 ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லாத போதே மக்கள் தயசை நீ தோத்து போன்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த குடும்பம் அந்தளவுக்கு அங்கே ஆட்டம் காட்டியிருக்கு, அந்தளவுக்கு எல்லா துறையும் கட்டுப்படுத்துறது. யோசிச்சு பாருங்க, இப்போ பிரகாஷ் சிங் பாதலுடைய குடும்பமும் இங்கே கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு என்ன வித்தியாசம், எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்களேன், என்ன வித்தியாசம்? கேபிள் டிவி ஒட்டு மொத்தமாக கட்டுப்படுத்துகிற இந்த கருணாநிதி அவர்கள் குடும்பம் தான் கேட்டால். அதுக்கடுத்து என்னது, ஒட்டுமொத்த மீடியாவையும் கட்டுப்படுத்த கருணாநிதி அவர்கள் குடும்பம் தான். இங்குள்ள லிக்கர் ஃபேக்டரி ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறது திமுகவுடைய நேரடி மறைமுகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். இங்குள்ள சாராய தொழிற்சாலைகள் பெரும்பாலும் நடத்துறது இன்னைக்கு எவனையும் காண போராட்டம் நடத்துறதுக்கு, ஆனால் பெரும்பாலும் கட்டுப்படுத்துறது இதே திமுக சார்ந்தவர்களுடைய குடும்பம் தான். எங்கே ஏதோ ஒன்று வித்தியாசத்தை காட்டுக்க பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் பிரகாஷ் சிங் பாதலை விட பெரிய மோசமான குடும்ப அரசியல் பண்ணக்கூடியது கருணாநிதி அவர்களோட குடும்பம், சரியா இல்லையா? நீ எதை அர்த்தத்தை பேசுங்க, அரசியல் கட்சிகளை வச்சு ஆட்சி அமைக்கிற எதனால நம்ம ஜனநாயக நாடுன்னு மாறி இங்கே அரசர்களுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்தோம், சமஸ்தானங்களுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்தோம் எதனால? ஏன்னா இங்கே மக்கள் ஆட்சின்னு ஒன்று நடக்கணும், தனிப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஒட்டுமொத்த நாடு அடிமையாக இருக்க முடியாது, இந்த மாதிரி நோக்கம் தானே. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு கட்சியை கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியவே அடிமைகளின் கூடாரமாக மாற்றி வேற எந்த விழிப்புணர்வு வந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்களுக்கு மீடியாவின் தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அதை தாண்டி திரைத்துறையின் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கும் பிரகாஷ் சிங் பதல் அவர்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா உண்மையிலே பெரிய அளவில் மலை போல நிற்கிது கருணாநிதி அவர்களோட குடும்பம். அதான உண்மை, அந்த மக்கள் பிரகாஷ் சிங் பாதலையே ஓடி போயிட்டாங்க. தயவுசெய்து நீ வந்துடாண்டேன், பெரிய அளவில் வெறுப்பு இருக்குது, பெரிய அளவில் புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா விழிப்புணர்வு இருக்குது, பஞ்சாப் மக்கள் மத்தியில் பெரிய கோபம் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது. ஒரு அரசியல் கட்சி அதை எடுத்து உருப்படியாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறத விட தான் குடும்பத்தை காப்பாற்றுற தான் துணைவிகளை காப்பாற்றுற வேலையாக இருந்தால், மன்னிச்சுக்கோங்க அவருக்கு துணைவிலாம் கிடையாது, மனைவி மட்டும்தான் மனைவி பிள்ளைகளை மட்டுமே காப்பாற்றுற ஒரு வேலையா? 70 உட்காந்து தின்ற அளவுக்கு சோர்ஸ் சொத்து சேர்ப்பீங்களா? அப்போ மக்களுடைய காசுன்னு கொள்ளையடிச்சிருக்கீங்க, ரொம்ப சிம்பிள். நீ இவ்வளோ சொத்து எங்கேருந்து சேர்த்தீங்க, அவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்துச்சு, மக்கள் காசு கொள்ளடிக்காம அப்படி வரும்? ஒரு முதல்வராக உட்காந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபருக்கு குடும்ப பின்புல இவ்வளவு பெரிய சொத்து சேருதுன்னா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சுன்னு ஒரு நியாயமான அடிப்படை கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, பஞ்சாப் மக்கள் நடந்த ஒரு புரட்சி இருக்கு பாருங்க, புரட்சிகரமான யோசனை அது உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு ஏன் வரல? அந்த பஞ்சாப் மக்களுடைய விழிப்புணர்வு தான் காங்கிரஸ் வேணாம்,
ஏன்னா ஆளுக்கட்சியா இருக்குது, அதனால அது வேணாம் முடிவு பண்ணாங்க. அந்த இடத்த திரும்ப மாறி மாறி ஓட்ட குத்தாம ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல வேணாம். ஆனா அதற்காக அதுக்கு மாற்ற அக்காலி தள்ள கொண்டு உட்கார கூடாது. இத்தனை வருஷம் இவன் ஓட்டு போட்டதுனால இந்த குடும்பமே பல ஆயிரம் கோடியில சம்பாரிச்சு பெரிய அளவுல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த குடும்பம் வந்துச்சா இதுக்கு மேல தாங்காது ராஜா. இந்த குடும்பத்தை முதல் ஒழிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே ஜனநாயகம் ஒரு மலரணும் நினைச்சா, நாட்டுக்கு மக்களுக்கான ஆட்சி நடக்கணும் நினைச்சா இந்த குடும்பத்தை ஒழிக்கணும். இவன் இது எப்படி வருவாங்க, சீக்கியர்களோட உரிமையை பேசுறேன், அந்த உரிமையை பேசுறேன், நம்ம ஊர்ல எப்படி திராவிடர்களோட உரிமையை பேசுறேன்றோ, தமிழர்களோட உரிமையை பேசுறேன்ற பேர்ல ஒரு குடும்பம் எப்படி ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதோ அதே தான் இவர் பண்ண போறாரு. இந்த குடும்பம் வரக்கூடாது, ரொம்ப தெளிவா இருந்தாங்க, இந்த குடும்பம் வரக்கூடாது. அதனாலதான் நடிகராக இருந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய பகவத் மேன் அவர்களை முதல்வராக தேர்வு செய்யறாங்க. இவர் ஒரு நடிகர், தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு. ஆம் ஆத்மி கட்சிக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்குள்ள இருந்தாரு. அதற்கு முன்னிருந்த அரசியல் அனுபவம், அதை தாண்டி இவருடைய தீவிர பிரச்சாரம், அதையும் தாண்டி இவர் மக்கள் மத்தியில் பெரிய லெவல தெரிந்த மக்களை இழுக்கக்கூடிய முகமா இருந்தார். இந்த முகம் மிக முக்கியம் ஆம் ஆத்மி வெற்றி பெறதுக்கு. ஏன்னா மாற்றா இருக்கக்கூடிய ஒரு நபர், வெகுஜன மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய நபராக இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க நடிகர்லாம் பார்க்காதீங்க, ஆனா இவர் அந்த மாற்று சக்தியாக இருக்கிறது போதுமான தகுதியா, அதுக்கான மாற்றம் என்னன்றதை பேசினாரு. அதை அந்த மக்கள் உள்வாங்கினாங்க. மாற்றம்னா என்னன்னு சொன்னா நீங்க உள்வாங்குவீங்களா? தமிழகத்தில் இருக்க மக்களை கேட்கிறேன். இதை தானே பேசணும். ஒரு மீடியா என்ன பேசணும், எப்படி ஆம் ஆத்மி வந்துச்சு, எப்படி அக்காலிதழ புறக்கணிச்சாங்க, எப்படி அக்காலிதழ ஒட்டுமொத்தமா மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்றத பேசணுமா இல்லையா? சீக்கியர்களுக்கான அதிகப்படியான உரிமையை பேசக்கூடிய கட்சி அக்காலிதழ். ஆனாலுமே கூட இந்த மக்கள் முழுமையாக விரட்டி அடிக்கிறாங்க. ஏன்? காரணம் குடும்ப ஆட்சி மட்டும் கிடையாது, குடும்ப சேர்த்துட்டு அந்த மக்களே கொள்ளையடிச்சது. அதை பேசினா இங்கே விழிப்புணர்வு கட்டா இல்லையா? எப்பயும் தமிழக மக்கள் மட்டும் மண்டல மிளகா அரைக்கிறது இல்லையா, அந்த அரைக்கிறதுக்கு மீடியா எந்த அளவுக்கு உதவணுமோ அந்த அளவுக்கு திமுக உதவுது. அதான அர்த்தம், நீ மீடியாவில் இருக்கிற யோக்கியனா இருந்தா இதை பத்தி பேசு. இது உண்மையா? மீடியா பேசுற உண்மையா? மீடியா சொல்லியா பஞ்சாபில் பாஜக படுதோல்வி உண்மையா? நீங்களே சொல்லுங்க. ஒட்டுமொத்த வரலாறு எடுங்க, அதிகபட்சம் பாஜக 7% 8% ஓட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும், 7-8% ஓட்டு தான் இருக்கும். அந்த கட்சி ஒரு நாளும் அங்கே ஆளுங்கட்சியா இருந்தது கிடையாது, அக்காலிதல் அண்ட் காங்கிரஸ். அப்ப ரெண்டுலையும் இருந்து என்ன பாடத்தை இந்த மக்கள் கத்துக்கள்ன்ற சொல்லணுமா இல்லையா? ஒருத்த கூட சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சாப் தேர்தல் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மாற்றம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மாற்றம் எப்படியான மாற்றமா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஜனநாயகம்னா என்னன்றதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இங்க மன்னராட்சியை மீண்டும் உருவாக்குறதுக்கு நாமளே துணை போனோம்னு வச்சுக்கோங்க, இங்க அடிமைகளின் கூடாரமாக ஒட்டுமொத்த ஆட்சி கட்டமைப்பு மாறுமே தவிர, ஒரு குடும்பத்துக்கு அடிமைகளின் கூடாரமாக அரசியல் மாறுமே தவிர, ரெண்டு அரசியல் கட்டமைப்பு ஆட்சி கட்டமைப்பு ரெண்டுமே அடிமைகளின் கூடாரமாக மாறினா என்ன நிலைமை ஆகுன்றத பத்தி கொஞ்சமா நம்ம சிந்திக்க தோணும். அப்படி சிந்திச்சிங்கன்னா பஞ்சாப் மக்கள் எடுத்த முடிவை தான் நீங்கள் எடுப்பீங்க. ஒரு மாற்றத்தை யோசிப்பீங்க, யார் அந்த மாற்று, அந்த மாற்று என்னது, என்ன மாதிரியான மாற்றம் நமக்கு தேவை, எந்தெந்த துறைகளை எப்படியான மாற்றம் தேவை. அந்த தேர்தல் இருக்கும், அந்த தேர்தல் இருக்கிறதுனால தான் அக்காலிதழை புறக்கணிச்சுட்டு அங்கே ஆம் ஆத்மி கட்சி புதிதாக ஒரு கட்சி முழுமையாக வாய்ப்பு கொடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த மக்கள் இங்க மாறி மாறி ஓட்டு போட்டு வெக்கமே இல்லாம நாம அரசியல் பேசுறது ஏதாவது நியாயம் இருக்கா?